வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு அழகு கலை நிகழ்ச்சியில அழகான ஒரு விஷயம் கத்துக்க போறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நெத்திக்கு எது அழகு? அழகான பொட்டுதான் அழகு இல்லையா? அந்த பொட்டு இந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஏதோ ஸ்டிக்கர் பொட்டு எல்லாம் வச்சுக்கிறோம். ஆனா இது என்னைக்குமே வந்து அட்வைசபிள் இல்ல. ஏன்னா எவ்வளவோ அலர்ஜி வருது, சம்டைம்ஸ் வந்து சர்ஜரி வரைக்கும் கூட போறது. அந்த காலத்துல பெரியவங்க பாத்தீங்கன்னா இதுக்காக தான் குழந்தைகளுக்கு சாந்து கூட்டி நெத்தில இடுவாங்க, அதே போல திருஷ்டி போட்டு வைப்பாங்க. பெரியவங்களும் வீட்லயே குங்கும தயாரிச்சு ரொம்ப அழகா நெத்தில வைப்பாங்க. இதெல்லாம் பாக்குறதுக்கே அழகா இருந்தது, ஆரோக்கியத்துக்கும் உகந்ததா இருந்தது. சோ இன்னைக்கு ராஜமுரளி மேடத்துக்கிட்ட எப்படி சாந்து கூட்டணும், குங்குமம் எப்படி தயாரிக்கணும், அதுதான் கத்துக்க போறோம். வணக்கம் மேடம். வணக்கம். சொல்லுங்க. ஸ்ட்ரீட்டா சாந்து தயாரிக்கிறதுங்க போயிடுவோமா? ஆமா, சாந்து போட்டு குங்கும போட்டு. ஓகே ஓகே. சாந்து போட்டு இப்ப வந்து சாந்து போட்டுனாக்கா பொதுவா வந்து அது கருப்புலதான் செய்வாங்க. ஆனா நம்மளுக்கு வேணும்னா ரெட் கலர் கொண்டு வரலாம், அந்த கலர் மிக்சிங்ல கொண்டு வரலாம். முதல்ல வந்து ட்ரெடிஷனல் முறைப்படி ஒரு சாந்து தயாரிக்கிறது, அது வந்து கருப்புன்னு எக்ஸாக்ட் கருப்பா இருக்காது, ப்ரௌனிஷ் பிளாக் அந்த மாதிரி கலரா இருக்கும். அந்த கலர் சாந்து எப்படி கூட்டுறதுன்னு, சாந்து கூட்டுறதுக்கு பொதுவா வந்து இது பாத்தீங்கன்னா, சாந்து கூட்டுறதுக்கு நம்பர் எல்லாம் வேண்டாமே, ஒன்னு ரெண்டு மூணு கூட்டுங்க நீங்க. அப்புறமா எத்தனை ஐட்டம்ஸ் கூட்டிட்டு அதை சொல்லிடுவோம், நம்பரையும் விடாம. இது வந்து ஜவ்வரிசி, ஜவ்வரிசியில வந்து ஜவ்வரிசி அதை வந்து வறுக்கணும் இல்லைன்னா அதை கொதிக்க வைக்கணும்னே உங்களுக்கு வந்து வத்தல் அப்படி எல்லாம் போயிடும். பட் அப்படி இல்ல. பட் ஜவ்வரிசி பாத்தீங்கன்னா பொதுவா ஜவ்வரிசிய வந்து நீங்க கொதிக்க வச்சு பார்த்தாலே அது வந்து நல்ல பளபளன்னு இருக்கும். சோ இந்த சாந்துக்கு வந்து பளபளப்பை கொடுக்கறதுக்கு நம்ம ஜவ்வரிசிய யூஸ் பண்றோம். ஜவ்வரிசிலையும் செய்யலாம். இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து அரிசி மாவு, அரிசி மாவிலும் பண்ணலாம், பச்சரிசி மாவு, பச்சரிசி மாவு நீங்க ரெண்டுல எதுலயும் செய்யலாம், ரெண்டையும் கலந்தும் பண்ணலாம். இப்ப ஜவ்வரிசியில செய்யறது நம்ம பாக்குறோம். இப்ப குழந்தைகளுக்கு இது கூட்டி நம்ம பொட்டு வைக்கிறதுனால இல்ல வந்து குழந்தைகளுக்கு கூட்டி பொட்டு வைக்கிறது அப்படின்றது இல்ல. பொதுவா குழந்தைகள் வந்து நம்ம வச்சு விட்டா வச்சுப்பாங்க. குழந்தைகளுக்கு பொட்டு வைக்கிறதுன்னா இது ப்ராப்ளம் கிடையாது, நம்ம வைக்கிறது நம்ம கையில, அவங்க பாட்டுக்கு பாவம் அது படுத்துட்டு இருக்கோம், நம்ம வச்சு விட்டா அது காமிச்சுட்டு இருக்கோம். அதுதான் இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்காங்கிறதுக்காக நம்ம ஸ்டிக்கர் போட்டு ஒட்ட முடியாது இல்லையா? அந்த ஒரே ஒரு ஐடியாலதான் சாந்து வந்து வீட்டுலயே அவங்க கூட்டினாங்க. மை கூட, ஆமா, குழந்தை அதாவது டெலிவரி அப்படின்னு ஒரு வீட்டுல வந்து ஒரு டாக்டர் வீட்டுக்கு வந்தாலே அப்ப வந்து அவங்க முதல்ல வந்து மை செய்வாங்க, அதுக்கப்புறமா வந்து சாந்து கூட்டுவாங்க. அதுக்கப்புறம் குழந்தை பிறந்ததுன்னா அது அதுக்கு குளியலுக்கு தேவையான பவுடர் செய்வாங்க. இதெல்லாம் வந்து ஒரு கருப்பு கலர் திருஷ்டி கழிச்சிரும் கழிச்சிரும் அப்படிங்கறதுனால இது வந்து இப்போ வெள்ளையா இருக்கிற பார் ஐ மீன் ஜவ்வரிசி நல்ல கருப்பா மாறுற அளவுக்கு நம்ம அதை வறுக்கணும். ஓ, சோ இது கொஞ்சம் டைம் எடுக்கும். இது பாட்டுக்கு இது சோ ஒயிட் டு பிளாக், பிளாக் இல்லாட்டா அதாவது உங்களுக்கு வந்து எந்த கலர் வேணும் நீங்களே கூட சூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு நான் ரெட் கலர்ல, அதாவது ரெட்ல வராது. சரி, உடனே வேணா பச்சை நீலம் அப்படி எல்லாம் ஆரம்பிச்சிருவீங்களா? வானவில் கலர் எல்லாம் கேட்டா நடக்காது. இது சரி, என்னென்ன கலர் சாய்ஸ் இருக்கு சொல்லுங்க. சாய்ஸ்னா எப்படின்னாக்கா நீங்க இப்ப வந்து எனிதிங் நீங்க வந்து ஒரு வானலியில போட்டு எதையான ஒண்ணு வறுக்குறீங்க, வறுக்கும் போது வந்து அது அடிபிடிச்சுக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன கலர் வரும் அது வந்து ஒரு ப்ரௌனா மாறலாம், ப்ரௌனா மாறலாம் இல்ல டீப் ப்ரௌனா மாறலாம், ஆர் இன்னும் கொஞ்சம் ரொம்ப போச்சுன்னா ரெட் பிளாக்கா மாறும். பட் நம்ம வந்து ஒரு டீப் ப்ரௌன் கலந்த கருப்பு கொஞ்சம் நல்ல அழகா இருக்கும். அந்த கலரை நம்ம இப்போ அந்த கலர் சார்ந்த நம்ம இப்போ தயாரிச்சு காமிப்போம். இப்ப இத நல்லா கொஞ்ச நேரம் இப்படியே இருக்கணும். ஓகே, இந்த வானிலையில அந்த கலர் மாறுற வரைக்கும் நம்ம விடாம தான் வருது, இது பண்ணிட்டேதான் இருக்கணும். ஏன்னா விட்டோம்னா ஒரு இடத்துல வந்து தீஞ்சு போயிடும், அந்த மாதிரி இல்லாம. இப்ப இந்த வந்து சாந்து கூட்டுறதுல இப்ப இதுல வந்து நான் ஜவ்வரிசியில கூட்டுறேன், இதே மாதிரி நீங்க பச்சரிசி பச்சரிசி மாவுலயும் அதே மாதிரி வறுத்து தண்ணி கொட்டி நல்ல மாவாவே எடுத்து மாவாவே வறுக்கலாம். இப்ப இதோட கூட கலந்தும் செய்யலாம். ஓஹோ, எப்படி வேணாலும் பண்ணலாம். இப்ப உங்களுக்கு வேணா நான் இதோட கூட கூட கொஞ்சம் அரிசி மாவும் போட்டுக்கிறேன். ஓகே, எப்படி வேணாலும் செய்யலாம், எப்படியும் செய்யலாம் அப்படியும் செய்யலாம். அதாவது ஜவ்வரிசி போடும்போது பளபளப்பு தெரியும், பளபளப்பு இருக்குங்கிறது. அரிசி மாவு இல்ல செய்யும் போது உங்களுக்கு வந்து கலர்
இப்ப ரெட் கலர் வேற ஏதனா கலர் வேணும்னாக்கா அரிசி மாவுல செய்யும் போது உங்களுக்கு செஞ்சுக்க முடியும். கொஞ்சம் ஈஸி, இப்ப ட்ரை பண்ணுவோம். இன்னைக்கு வந்து இது ரெண்டுமா மிக்ஸ் பண்ணிருக்கிறதுனால டீப் ப்ரௌன் டிண்ட் தான் கொஞ்சம் ஈஸியா கிடைக்கும். அப்படி கலர் வந்து உங்களுக்கு தேவையான கலர்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அரிசி மாவை வந்து வறுத்துட்டு அதுல வந்து தண்ணியை கொதிக்க விடும் போது அவங்களுக்கு வந்து என்ன கலர் தேவையோ அதை கூட கலந்துக்கலாம். ஓகே, அது வேற எந்த சீக்ரெட்டும் அதுல கிடையாது. நீங்க மிக்ஸ் பண்ற கலர் யூ வில் கெட். இப்போ கலரே ஆனா அதுலயும் வந்து என்னன்னாக்கா இந்த மாதிரி கலர்லாம் கூடாது அப்படிங்கறதுனாலதான் அது கலந்துக்கேன்னு நம்ம செய்யும் போது கிடைக்கிற கலர் கலர் அகைன் வந்து மிக்சிங் த கலர் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். அவாய்ட் பண்றதுக்கு இத மாதிரி நேச்சுரலா என்ன டிண்ட் வரதோ அந்த டிண்ட நம்ம யூஸ் பண்ணோம். நம்ம பெரியவங்களை நினைச்சா உண்மையிலேயே ஆச்சரியமா இருக்குல்ல. நினைக்கிறீங்களா? அதே போறோம், அதுவே பெரிய ஆச்சரியமா இருக்கு எனக்கு. நீங்க நினைக்கிறீங்களே அப்படின்னு இதுக்கு ஒரு சாந்து கூட்டுற ஒரு எபிசோட் பண்ணாதான் நீங்க நினைக்கிறீங்க பாருங்க. சாந்து மையே இதெல்லாம் நம்ம அழகுக்கு நம்ம செஞ்சுக்கலாம் அப்படின்னு வரும்போது நம்ம பெரியவங்க செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி அந்த தாக்குல இருந்து நினைக்கிறோம். ரொம்ப அழகோட நிஜமா அந்த குழந்தையோட சருமத்துக்கு ரொம்ப மெயின்டா இருக்கும். அதுக்காக ஆக்சுவலி வந்து அவங்க வந்து அவங்க எல்லாமே வந்து கொஞ்சம் கேர்னா வந்து இன்டென்ஸ் கேர் அவங்க எடுத்திருக்காங்க. இப்ப நம்ம எடுக்கிற கேர் விட நம்ம ஏதாவது ஒண்ணு கேர் எடுக்கணும்னா கடையில போய் எந்த கடையில பிராண்ட் பார்த்து வாங்குறதுலாம் வி டேக் கேர். பட் வேற அவங்க என்னன்னா அவங்களே செஞ்சு அவங்களே வந்து கடைக்கடையா போய் நல்ல குவாலிட்டி இன்கிரீடியன்ஸ் எல்லாம் கூட பார்த்து பார்த்து வாங்கி அதுக்கப்புறமா தான் அவங்க வந்து மெயினா நம்ம என்ன பண்றோங்கிறது நமக்கு தெரியுது. அதனால நம்ம வந்து 200% ஷியரா இருக்கலாம் இதனால குழந்தைக்கு எந்த பாதிப்பும் வராது. இப்போ அதுக்கே ஒரு ரேஷஸ் வந்தது, நெத்தியில அரிப்பு வந்தது, இது எதனால வந்தது அப்படின்றது நம்ம கிட்ட சாந்தால வந்திருக்குமோ அப்படின்ற டவுட்டே வராது. அதுவும் இல்லாத இதெல்லாம் வந்து சின்ன குழந்தைக்கு மட்டும் அப்படின்றது இல்ல. இப்ப வந்து பெரியவங்களும் கண்டிப்பா வந்து வச்சுக்க வேண்டியதுதான். இப்ப இருக்கிற காலகட்டத்துல பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து ஓகே பொட்டு வச்சுக்கிறதே ஒரு கொஞ்சம் பெரிய அவுடேட்டடா போயிருக்கு. அப்படியும் பொட்டு வச்சுக்கிறவங்க இருக்கிறதுலயே சின்னதா வந்து ஸ்டிக்கரை தேடி போறாங்க. அதுலயும் வந்து நிறைய நிறைய கலர்ஸ் நிறைய டிசைன்ஸ் இது அதெல்லாம் இட் இஸ் ஓகே. அழகுன்ற பர்பஸ்ல நீங்க எதை வேணா செஞ்சுக்கலாம். ஆனா அது வந்து உங்க ஸ்கின்னுக்கு வந்து ஹார்ம்ஃபுல்லா இருக்க கூடாது. சில பேரோட நெத்தியில பாத்தீங்கன்னா ஒரு அந்த பொட்டு வச்சுட்டு அவங்களுக்கு வந்து ஒரு அரிப்பு வருது. ஒருத்தருக்கு வந்து குங்குமத்தால வருது, ஒருத்தர் வந்து சொல்றாங்க குங்குமம் இட்டுண்டே வந்ததுங்கிறாங்க. சில பேர் வந்து இப்போ வந்து பிளாக் பேட்ச் கூட வருது. பிளாக் பேட்ச் வருது, நிறைய பேர் வந்து சந்தன விபூதி எல்லாம் இட்டுக்கிறவங்களுக்கு கூட வருது. இது வந்து கலப்படம் இருக்கு, அது எல்லாத்தையுமே இருக்கு. சோ இந்த மாதிரி கலப்படத்தெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும்னாக்கா நம்மளே செஞ்சுக்கிறதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ப ஸ்டிக்கர் எல்லாம் அவாய்ட் பண்ணணும்னாக்கா நம்ம கைவசம் சாந்து இருந்ததுன்னா அத வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு பெரிய விஷயம் என்னன்னாக்கா வீட்டுல சாந்து செய்யறதோட பர்பஸ் இப்ப பாத்தீங்கன்னா சாந்து செய்யறதுக்கு முன்னாடியே இவங்க வந்து இதை எதுல போட்டு ப்ரிசர்வ் பண்ணுவோம் அப்படிங்கறது அவங்க முதல்ல வந்து இதுக்காக வந்து பெரிய ஒரு பாட்டிலோ இல்ல இது இல்லைன்னா ஒரு பெரிய இந்த ஐட்டத்தையோ தேடிட்டு போயிருக்க மாட்டாங்க. அவங்க வச்சிருக்க பாத்தீங்களா தேங்காயோட இது, ஆஹா இது அடுத்த நேச்சுரல் ஆக்சுவலி வந்து இத ஒண்ணு ரெடியா வச்சுப்பாங்க. இது எதுக்குன்னா இப்ப வந்து ஆமா நான் பாத்திருக்கேன் வீடுகள்ல வந்து அழகா இந்த கொட்டாங்குச்சியில வச்சு அது கொட்டாங்குச்சியில வைக்கிறது ஒண்ணுன்னா அது வந்து கண்ணாடி முன்னாடி இருக்கும், எல்லாரும் ஒரே சாதான் யூஸ் பண்ணுவாங்க. அனதர் திங் என்னன்னா அதுலயும் ஒரு ஹைஜீன் பாயிண்ட் ஆஃப் வியூ பாத்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி விட்டு விட்டு அது அப்பப்போ எடுத்து. ஆமா ஆமா அது பக்கத்துல எப்படி மார்க் போடுவாங்க அது ஒரு விஷயம், கண்ணாடி பக்கத்துல வரிசையா இருக்கும். பட் ஸ்டில் ஒரு என்ஜாயபிள் மொமெண்ட். இது சின்ன சின்ன விஷயத்த கூட இன்னைக்கு கொஞ்சம் பெரிய சைஸ் எடுக்கிறது நாளைக்கு வந்து அது எப்படி வருதோ அந்த மாதிரி பெரிய அச்சு வந்து அச்சு வைக்கிறதுக்கு இடம் அதுக்கு ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் அதெல்லாம் கிடையாது. இதுவே எல்லாம் ஏதாவது கொட்டாங்கச்சி கம்ம இந்த சாந்து அது உள்ளே எல்லாம் ரெடிமேடா ரெடிமே அவைலபிளா இருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு இப்ப வந்து ஒத்தர் ரெண்டு பேர் இருந்தா அவங்க வந்து இந்த மாதிரி வந்து
சாந்து வாங்கறதுக்கு ஸ்டிக்கர் வாங்கறதுக்கு அது இதுன்னு போய் அலைஞ்சு வாங்கிட்டு வருவாங்க, ரெண்டு தடவை விட்டுப்பாங்க, அதை தூக்கி போடுவாங்க, இதெல்லாம் நடக்கும். ஆனா அப்ப வந்து ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி சிஸ்டம்ல ஒரு வீட்டுல ஒரு 8 கேர்ள்ஸ் டாட்டர்ஸா இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம், இருப்பாங்க. இவங்களுக்கு எல்லாம் தனித்தனி சாந்து தனித்தனி பொட்டு எல்லாம் வாங்கிட்டு இருக்க மாட்டாங்க, ஒரு வழியா ஒட்டு மொத்தமா ஒரு போட்டு விட்டுருவாங்க. அந்த சாந்து தான் அவங்க இட்டுக்கணும், அந்த மைய தான் அவங்க போட்டுக்கணும். இன்னொரு விஷயம் என்னன்னா, ஸ்டிக்கர் போட்டு எல்லாம் சம்டைம்ஸ் பறந்து போயிடும், இங்க கீழே விழுந்துருவாங்க, கம் இல்லைனாக்க இதுல அந்த பிரச்சனையே இல்ல. இதுல நீங்க சொல்றது ஸ்டிக்கர் போட்டுச்சுன்னா பறக்கும்ன்றது. இப்போ இருக்கிற சாந்து எல்லாம் இட்டுண்டாங்கனாக்கா ரொம்ப ஸ்வெட் ஆனா அது வந்து ரொம்ப வழியும். இது வந்து வழியாது. ஓஹோ, அதாவது அந்த ஜவ்வரிசி வந்து நல்ல பளபளன்னு இருக்கிறதோட இல்லாம அது வந்து நல்ல ஸ்டிக்கியா இருக்கும். ஓகே, மறுநாள் வரைக்கும் அப்படியே இருக்கும். ஓகே, அதாவது இன்னைக்கு மார்னிங் அவங்க எட்டுண்டாங்கன்னாக்கா அந்த பொட்டு வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் வரைக்கும் அப்படியே இருக்கும், அது வந்து அழிவழியாது, அந்த பளபளப்பும் அப்படியே இருக்கும். ஓகே, சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எத்தனை ஒரு பெரிய பெரிய அதாவது நம்மளோட பலன்கள்னு பாத்தீங்கன்னாக்கா நிறைய நிறைய. ஆக்சுவலி இன்னொன்னு கூட சொல்லுவாங்க, அதாவது நம்ம பொட்டு வைக்கிறதோட காரணமே என்னன்னா ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி ஆக்டிவேட் ஆகும். அந்த பர்டிகுலர் அந்த சக்ரால வந்து நம்மளுடைய ஃபுல் பாசிட்டிவ் எனர்ஜி ஆக்டிவேட் ஆகும். அதே மாதிரி எந்த நெகட்டிவ் எனர்ஜியும் நம்மள வந்து அண்டாதான். மெயினா வந்து நம்ம ஒரு ஸ்பிரிச்சுவல் இதுல பார்த்தோம்னா குங்குமம் வைக்கிறதாகட்டும், இந்த மாதிரி சாந்து வைக்கிறதாகட்டும், இந்த இடத்துல வைக்கும் பொழுது நம்மள யாரும் மெஸ்மரைஸ் பண்ண முடியாது, அதே சமயத்துல எந்த நெகட்டிவிட்டியும் நம்மள ரீச் ஆகாது அப்படின்னு ஒரு நம்ம பெரியவங்க ஒரு விளக்கம் சொல்லிருக்காங்க. ஓகே ரைட், அதுல வந்து என்னன்னாக்கா அது வந்து வைக்கிற ஸ்பாட் இருக்கு. ஆமா கண்டிப்பா, அது வந்து பர்டிகுலரா வந்து இந்த ஸ்பாட்ல தான் நீங்க வைக்கணும். நெற்றினா ரெண்டு புருவம், அதுக்கு நடுவுல வந்து சாந்து குங்குமம் அப்படின்னு ஒரு எல்லாத்துக்குமே ஒரு வரைமுறைன்னு இருந்தது. கண்டிப்பா அந்த மாதிரி இருக்கும்போது இவங்க வந்து சாந்து செய்யறதும் அவங்களோட டெய்லி ரொட்டீன்ல. ஆமா, இப்ப எப்படி வந்து சமையல் செய்யறது இதெல்லாம் ஒரு வேலையும், இதுவும் வந்து அவங்களோட ஒரு ஒர்க்கா அவங்க வச்சுட்டாங்க. சாந்துன்னா வாங்கணும் அப்படிங்கறது கிடையாது கிடையாது. பட் இப்ப பாத்தீங்கன்னாக்கா ஆஃப் லேட் எல்லாமே வந்து ரிவர்ட் ஆயிட்டு இருக்கு. இப்ப எல்லாருக்கும் நெத்தியில எல்லாம் ஒரு கருப்பு வருது, புண்ணு வருது, ஆல் தோஸ் திங்ஸ் எல்லாம் பார்த்து கடைசியில அவங்களும் வந்து சரி இந்த மாதிரி நம்மளும் இந்த டேஸ்க்கே போயிடலாமா அப்படின்ற லெவலுக்கு இப்ப எல்லாரும் வந்துட்டாங்க. எனக்கு வந்து இந்த சாந்து கூட்டுறது எல்லாம் வந்து ஐ எம் நாட் ப்ரொஃபஷனலி குவாலிஃபைட் ஃபார் திஸ், பட் ஸ்டில் நம்ம வந்து இந்த அழகு கலைன்ற ஒரு எபிசோட் பண்ணும் போது இதை விட்டு கொடுத்துருக்கூடாது. இந்த ஒரு நெற்றி குங்குமம் சாந்துங்கிறது ஒரு பெரிய விஷயம். சோ இதுல வந்து இந்த மெத்தட தவிர யூனிவர்ஸ்ல யாருக்கான வேற ஏதான மெத்தட் தெரிஞ்சிருந்தா கூட அவங்க வந்து தாராளமா அவங்களே செஞ்சு அந்த சாந்தை யூஸ் பண்றது ரொம்ப எழுதி அனுப்பினாங்க. அதை நிச்சயமா நம்ம படிக்க போறோம், அது வந்து நிறைய வியூவர்ஸ்க்கு இன்னுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது ரெண்டுதான் யூஸ் பண்றது வந்து இந்த ரெண்டுதான் யூஸ் பண்ணி செய்ய முடியும். ஓகே, அந்த கலர்ஸ் அந்த மாதிரி எல்லாம் மிக்சிங் எல்லாம் செய்யணும்னு நினைக்கிறவங்க செஞ்சுக்கலாம். பட் அதெல்லாம் வந்து அவ்வளவு அதாவது கலர் மிக்சிங் எல்லாம் வந்து திருப்பியும் வந்து அகைன் நம்ம வந்து ஒரு கெமிக்கலுக்கு போற மாதிரி ஆயிடும். ஆமா, இப்ப காமிக்கிறதோட பர்பஸே எல்லாமே மூலிகையை வச்சு நீங்க அழகா வச்சுக்கோங்க மாதிரி நேச்சுரல் இயற்கையை. வாட்டர் கொஞ்சம் இப்போ இந்த ப்ரௌன் கலருக்கு வந்த அப்புறம் பாத்தீங்களா உங்களுக்கு தெரியறதா, இட் இஸ் ப்ரௌன் கொஞ்சம், அதாவது இதை இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா கொஞ்சம் பிளாக் வந்துடும். பட் இந்த டிண்டே கூட ஆக்சுவலி ரொம்ப அழகா இருக்கும். இது கடைசியா சாந்தா வந்து நீங்க பாக்கும்போது எனக்கு இந்த கலரே ஓகே, இந்த டிண்ட் அழகா இருக்கும். சரி ஓகேன்னு சொல்லிட்டேங்க. தண்ணி வந்து அளவு அப்படின்னு எல்லாம் நம்ம பெரிய அளவு எல்லாம் வேண்டாம். இது கண்டிப்பா பார்த்து இல்ல, இது வந்து முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டா போதும். ஓகே, அது நல்லா கொதிக்கணும். கொதிக்கும் போது வந்து புல்லும் வந்து அது கொதிக்கிறதுக்கு வந்து சிலதுக்கு சிலதெல்லாம் சரியா வேகாம இருந்ததுன்னு அப்ப இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைன்னா ஓகே அப்புறமா கூட நம்ம விட்டுக்கலாம். இது வந்து இப்போ கொதிக்கட்டும். இப்ப இது மூடி வச்சாக்க சீக்கிரமா ஆயிடுமா இல்ல மூடி வச்சா? மூடி வச்சா என்ன ஆகும், அந்த மேல எல்லாம் இந்த கலர் வந்துடும். ஓகே ஓகே, பாத்திரத்தை தேய்க்கிறது கஷ்டம். சாந்து அதுல இருந்தா எடுத்து எடுத்துக்கணும், அப்புறம் சாந்து உங்களுக்கு இதுல இருக்காது, அதுல போயிடும், சட்டில போயிடும். சோ அதனால மூடி வைக்கிறதெல்லாம் இல்லாம இது திறந்து, இன்ஃபேக்ட் வந்து திறந்து இது கொதிக்கச்சே திறந்துருந்தாதானே சீக்கிரமா அது இதுவாகும், ஸ்டீம் வந்து போகும் இல்லையா உள்ளே இல்லாம. சோ இது வந்து கொதிக்கட்டும்.
இப்ப சாந்து வந்து இது கொதிச்சு அந்த கலர் வரத நம்ம பார்ப்போம். இப்ப வந்து சாந்து நல்லா இப்ப பாத்தீங்கன்னாக்கா இந்த ஜவரிசி எல்லாமே நல்லா வெந்துருக்கு. இது இன்னும் கொஞ்சம் நல்லா நல்லா கரைஞ்சும் நல்லா கலர் வந்து கொஞ்சம் நியரிங் பிளாக்கே வந்துருக்கு பாருங்க. வச்சு ரோடே போட்டுலாம் போல இருக்கேன், தார் மாதிரி இருக்கு. நெத்தியில இட்டுக்கிறதுக்கு உங்களுக்கு அதெல்லாம் ஐடியா வரல. தார் போடுறது, ரோடு போடுறது, கருப்பு கலரை பார்த்தா எல்லாருக்குமே தார் நினைவுதான். நல்ல பிரமாதமா நீங்க தாரை பாத்திருக்கீங்களா? நல்லா பளபளபளன்னு இருக்கும். புதுசா தாரை பாத்திருக்கேன், அதை நெத்தியில இட்டுப்பீங்களா? நெத்தியில இல்ல, ஆனா எனக்கு பார்த்தோன்னே பார்த்தேன். பளபளப்பை பார்த்தோம் இல்ல, தார் பளபளப்பை பார்த்துட்டு அதுல காலை வச்சிருக்கீங்களா? பார்த்து பாக்குறதோட நிறுத்திக்கிறது. இது நம்ம அதாவது முகத்திற்கு அழகை கொடுக்கும் ஒரு சாந்து, நல்ல அதாவது கலர் நல்ல டிண்ட் வந்திருக்கு. ஹிந்தியில வந்து சாந்துனா நிலா அப்படின்னு அர்த்தம். சோ இந்த சாந்து எடுத்து நெத்தியில வச்சாக்க நிலவு மாதிரி பிரகாசிக்க ஆரம்பிச்சிருவாங்களா? இது நம்ம முகம் நிலவு மாதிரி ஆயிடுமா? இல்ல எனக்கு முகம் இல்ல இல்ல நிலவா இல்ல இல்ல நிலான்றீங்க, ஏதாவது அமாவாசை அது மாதிரி எதனா கலர் வேற பாத்துட்டு நீங்க நீ இது இந்த கலர் வேற பாக்குறீங்க, நிலாங்கிறீங்க, ஏதாவது அடுத்தது அமாவாசைக்கு போயிட்டீங்க. அதாவது முகத்திற்கு நடுவுல வர வந்து கருப்பு கலர் சாந்துங்கிறது ஒரு பெரிய அழகு கொடுக்கும். பிளஸ் வந்து ஸ்கின்னுக்கு வந்து அது நல்ல பாதுகாப்பான ஒன்றும். இது என்னன்னாக்கா இன்னொரு பெரிய விஷயம், இப்ப வந்து கம்பி பதம் எல்லாம் சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரிதான் இதுவும். நல்ல பாத்தீங்கன்னாக்கா ஒத்த கம்பி ரெட்ட கம்பி இந்த வெள்ளப்பாகையில வைக்கிற மாதிரிதான், அதே லெவல்ல தான் இதையும் பாத்துக்கணும். சி சப்போஸ் பாருங்க, நான் தாருங்கன்னு நீங்க கம்பின்றீங்க. இது வந்து இப்படி செய்யும் போது கொஞ்சம் அதாவது ரெண்டு கம்பி வரத்துக்கு முன்னாடி எடுத்து ஒரு சின்ன கொட்டாங்கச்சி ஒண்ணுதான் வச்சிருக்கேன், அதுல நான் இதை வந்து நல்லா போட்டு காமிச்சிடுறேன். இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் கொதிச்ச உடனே அதை வந்து எடுத்து ஒரு சின்ன கப்புல போட்டு வச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இப்ப வந்து கடையில வாங்குற சாந்து லெவல்ல அதை வச்சுக்கலாம். ஓகே ஓகே, கொஞ்சம் லிக்விடாவே இருக்கும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எனக்கு வாசனையா வேணும் அப்படின்னு தோணிதுன்னா அதுல கொஞ்சம் பன்னீர் விட்டுக்கலாம். இந்த இதெல்லாம் வந்து நம்மளோட இந்த ஜிமிக்ஸ் எல்லாம் நீங்க பண்ணிக்கலாம். இது செஞ்சு அது ஒரு அதாவது நம்ம ஓகே நம்ம ட்ரெடிஷனல் அப்படின்னு சொல்றோம், பட் ஸ்டில் அதுலயும் வந்து நம்ம வாசனையா இருந்ததுனாக்கா நம்ம செஞ்சோம், நம்ம வாசனைய போட்டு பண்ணிருக்கோம் அப்படின்னு ஒரு ஹாப்பினஸ். நெத்தியில் இட்டுக்கும் போது வாசனையா இருக்கும்ங்கிறது, அதாவது சின்ன குழந்தைக்கு அப்படின்னு வரும்போது அந்த வாசனை எல்லாம் இல்லாம இப்படியே அப்படியே யூஸ் பண்றது பெட்டர். இப்போ இந்த இந்த மாதிரி சாந்த நீங்க வந்து ஒரு சின்ன கொஞ்சம் எடுத்து அதுல நான் விட்டு காமிக்கிறேன். அந்த வயிற்று தெரியுங்களா? அதுல விட்ட தெரியும் இல்லையா? ஆமா, சோ வியூவர்ஸுக்கும் தெரியும். இது சூடு தாங்கும் இல்ல? ஆ, இது தாங்கும். ஓகே, இப்பயே எடுத்து இட்டுக்கலாம் போல இருக்கு. இது வந்து ஆக்சுவலி குச்சி இருந்தா எடுத்துக்கலாம், இல்ல கையில வச்சு எடுத்துக்கலாம், எப்படி வேணா எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்து கொஞ்சம் இது கொஞ்சம் ஆறி எடுத்துன்னா இன்னும் கூட கரெக்ட் ஆயிடும். நம்ம எடுத்து வச்சுக்கிற பதத்துக்கு அந்த பதத்துக்கு வந்துடும். இது இத மாதிரி கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். இத வந்து டெம்பரரியா அதாவது இது தீர்ற வரைக்கும் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு சாந்து கூட்டுறதுன்னா அடிக்கடி இது பண்ணிட்டு இருக்க வேண்டாம். இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணாது. இந்த மாதிரி ஒரு டப்பால கூட எடுத்து வச்சுக்கலாம். அது ரொம்ப ஹீட் ஆகுதுன்னா இது இல்ல ஒன்னாக கிளாஸ் தான். இதுதான் இப்ப நம்ம விக்கிற சாந்து, கடையில விக்கிற சாந்து பதம். எக்ஸாக்ட்லி, சூப்பரா இருக்கே. ஸ்மெல் பண்ணி பாக்கலாமா? ஸ்மெல் இப்ப இன்னும் பன்னீர்லாம் விடலையா? அதுல ஸ்மெல் ஒண்ணுமே இருக்காது, நேச்சுரலா டார்க் ஸ்மெல் தான் இருக்கும். இதுவே ரொம்ப நல்லா இருக்கு. இது வந்து ஜவ்வரிசி ஸ்மெல் தான் இருக்கும், இதுல வேற எந்த ஸ்மெல்லும் இருக்காது. இதுல போட்டிருக்கிறது வெறும் ஜவ்வரிசி தானே. இப்ப பாருங்க இதுல ரெண்டு கம்பி வருது தெரியுதா? ஓ, அடுத்த பதத்துக்கு ரெடி ஆயிடுச்சா? குட்டாங்கச்சி எங்க அது காணுமே ஏதோ இருக்கு. ஓகே, த பர்பஸா வந்து குட்டாங்கச்சி எதுக்கு அவங்க சூஸ் பண்ணாங்கன்னாக்கா ஹீட், அது வந்து தாங்கும், ஹீட் தாங்கும் இல்லையா? அப்ப எல்லாம் வந்து இந்த பிளாஸ்டிக் அது இதெல்லாம் கிடையாது. அண்ட் மோரோவர் இதுல வச்சு
கைவசம் அவங்க கிட்ட தென்னை மரம் எல்லா வீட்லயும் இருக்கும். அதாவது இயற்கையோட ஒன்றி வாழ்ந்திருக்காங்க. ஒன்றி வாழ்ந்ததோட இல்லாம எல்லாத்தையும் யூஸ் பண்ணிருக்காங்க. ஒண்ணு விடாம ஒன்றே மரத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா பாகமும் யூஸ் பண்ணு நம்மதான். தென்னை மரத்தை பத்தி அதாவது சின்ன வயசுல வந்து கிளாஸஸ்ல வந்து என்ன யூஸ் செஞ்சோம், இப்ப வந்து உங்களுக்கு இந்த பளபளன்றது தெரியுதா? நீங்க வச்சிருக்க அந்த இழுப்பு சட்டிக்கும் இதுக்கும் டிஃபரன்ஸே தெரியல, நல்ல கருப்பாயிடுச்சு. இது வந்து ஒரு ஒன் டே கூட வேணாம், அப்படியே வச்சிருந்தீங்கன்னா அது அப்படியே ஒட்டிக்கும், அதுலயே பிடிச்சுக்கும். இப்போ இந்த ஓரம் எல்லாம் எப்படி படிச்சுட்டு பாருங்க, கொஞ்சம் ஆறின விட அந்த மாதிரி. எனக்கு வந்து ரெண்டு சந்தோஷம், இது பளபளன்னு தெரியுது பாருங்க இந்த ஓரம் எல்லாம். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு வந்து சாந்து பண்ண கத்துட்டேன், தேங்காய் முடியில போயிட்டுதா உங்களுக்கு பெரிய சந்தோஷம், அதுவாதான் ஏன்னா உங்களால பிடிச்சுக்க முடியுது. அதாவது சூழ தெரியல எனக்கு. ஓகே, இந்த மாதிரி வச்சு அப்படியே வச்சிடலாம். இந்த மாதிரி சாந்த நம்ம ஒரு டெய்லியில ஒரு இது வந்து வருமே, இந்த சாந்தே ரொம்ப நாளுக்கு உங்களுக்கு, அதுக்கு நெக்ஸ்ட் இது தேர்ந்த உடனே அதை யூஸ் பண்ணிக்கலாம். சப்போசிங் இது ரொம்ப கெட்டியா எடுத்து அப்படின்னு ஃபீல் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு தண்ணிய அடுப்புல வச்சு கொதிக்க வச்சு இத அப்படியே எடுத்து போடலாம். இல்லைனாக்கா திருப்பியும் கொஞ்சம் வாட்டர் விட்டு அதை கலக்கி எடுத்துக்கலாம். கெட்டுலாம் போகாது, கெட்டு போறதுக்கு இதுல என்ன இருக்கு, ஒண்ணுமே இல்ல. அதனால வந்து இதெல்லாம் எப்பவுமே கெட்டு போறது அந்த மாதிரி இருக்கலாம், அந்த கெட்டு போற இதுவே கிடையாது. எப்பவுமே இது எவ்வளவு நாள் வச்சுக்கிறீங்கன்றது உங்க சாமர்த்தியம், பட் இப்ப இருக்கிறதுல வந்து இது ஒரு தடவை பண்ணனாக்கா ஒரு வருஷத்துக்கு மேல தாராளமா வச்சுப்பாங்க. இதையும் இப்படி வைக்கலாம். இப்ப நெக்ஸ்ட் வந்து குங்குமம். இப்ப வந்து இது அரிசி மாவு, இதையும் எடுத்து வச்சிருக்கேன். குங்குமம் அப்படின்னு சொன்னாக்கா குங்குமம் தயாரிக்கிறதுன்னா பொதுவான ஒரு அபிப்பிராயம் என்னன்னாக்கா குங்குமம் வந்து மஞ்சள் பொடியில இருந்து தயாரிக்கிறாங்க அப்படின்னு. மஞ்சள் பொடியில இருந்து குங்குமம் தயாரிக்கிறதுங்கிறது இப்ப வந்து கோவில்கள்ல அந்த மாதிரி இருக்கிற இடத்துல எல்லாம் நிறைய பேர் அந்த மாதிரி சுவாமிக்கு பண்ணும் போதெல்லாம் அவங்க பண்றாங்களா, அந்த குங்குமத்தை வந்து நம்ம ஸ்மெல் பண்ணி பார்த்தாலே அந்த மஞ்சளுடைய மஞ்சள் வாசனை தெரியும். அந்த குங்குமத்தை நீங்க வந்து இட்டுட்டீங்கன்னா அது மறுநாள் அழிச்சா கூட அந்த இடத்துல மஞ்சள் டிண்ட் வரும். பட் வேற மஞ்சள் பொடி வந்து யூனோ வெரி வெல், மஞ்சள் பொடியோட காஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் எவ்வளவு இருந்தாலும் அது வந்து இட் இஸ் நாட் வெரி சீப். மஞ்சள் பொடி வந்து ரொம்ப சீப் கிடையாது. இப்ப கடையில நம்ம வாங்குற குங்குமம் நீங்க 2 ரூபாய்க்கு கேட்டா இந்த மாதிரி ஒரு பாக்கெட் குடுக்குறாங்க. ஓகே, இது வந்து ஆக்சுவலா இந்த அளவு பாக்கெட் வந்து கடையில வந்து ஒரு பாக்கெட் 2 ரூபீஸ் அப்படின்னாக்கா இந்த அளவு குங்குமம் வருது. ஓகே, இதை கட் பண்ணி வேணா போட்டு காமிக்கலாம். இந்த அளவு இது வந்து ஒரு 50 கிராம்ஸ் இருக்கும். ஓகே, சுமார் 2 ரூபாய். இது வந்து இந்த 50 கிராம்ஸ் வந்து 2 ரூபீஸ்க்கு அவங்க ஓகே குடுக்குறாங்க. 2 ரூபீஸ்க்கு வந்து ஒரு 50 கிராம்ஸ் குங்கும பொடி குடுக்குறாங்கன்னா அதோட காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா மஞ்சள் பொடியால நீங்க குங்குமம் செய்யறது இட் இஸ் ஹோல்ட் அவுட். அது வந்து பஞ்சப்பொடி வச்சு செஞ்சு அவங்க 2 ரூபாய்க்கு இத்தனை குங்குமம் கொடுக்கவே முடியாது. சோ இது இந்த மாதிரி குங்குமம் வந்து மஞ்சள் பொடியால செய்யறது இல்ல. ஓகே, இது வந்து செய்யறது வந்து அப்ப எதுலதான் பண்றாங்க, இப்போ குங்குமம் விட்டுண்டா வந்து அலர்ஜி வருது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, மஞ்சள் பொடியிலேயே தயாரிச்ச குங்குமத்தை விட்டுண்டா இந்த அலர்ஜி வராது. ஆமா, சோ இவங்க வந்து யூஸ் பண்றது வேற ஏதோ யூஸ் பண்றாங்க அப்படிதான் அர்த்தம். இந்த காஸ்ட் பேஸ் வந்து சம்திங் டிஃபரெண்ட் விச் நிஜமாவே அதனாலதான் வந்து உங்களுக்கு ஸ்கின்ல ரேஷஸ் வருது. ஆமா, டெஃபினட்டா. சோ இப்போ வந்து இங்க வந்து நான் 2 பவுடர் காமிக்கிறேன் உங்களுக்கு. இது வந்து அரிசி மாவு, இது எப்படி வச்சிருவோம். இப்போ இது ஒரு பவுடர், இது ஒரு பவுடர். என்ன பவுடர் இது ரெண்டு? இது வந்து ஆக்சுவலி மரவள்ளி கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அதோட மாவு. மரவள்ளி கிழங்கு காஸ்ட் வந்து ரொம்ப சீப் தான். சரி, இது வந்து ஹோல் லாட்டா வந்து வளர்த்தி இந்த பவுடரா பண்றது ரொம்ப ஈஸி. ஆக்சுவலா அந்த மரவள்ளி கிழங்கு வேக வச்சீங்கன்னா நீங்க வந்து சும்மாவே அதை வந்து வளர்த்திட்டு மொட்டை மாடி இருந்தா வளர்த்திட்டு சீவிச்சுட்டு வளர்த்திட்டீங்கன்னா அதுவே அந்த கையாலேயே நீங்க பவுடர் பண்ணிடலாம். சரி சரி, சோ அந்த அளவு சாஃப்டா இருக்கும். ஓகே, இந்த பவுடர் அந்த மரவள்ளி கிழங்கு பவுடர் இது. சோ இந்த மரவள்ளி கிழங்கு பவுடரை வச்சுதான் குங்குமம் செய்யணும்.